ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது திமுகவின் எம்எல்ஏக்கள் 8 பேருக்கு ஆப்பு வைக்கும் விதமாக தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று புதிதாக தொடரப்பட்டு இருக்குது. இதுதான் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, திமுகவின் கூட்டணி கட்சிகள் மொத்தம் 159 இடங்கள்லையும் அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் 75 இடங்கள்லையும் வெற்றி பெற்றாங்க. இதில் திமுகவின் கூட்டணி கட்சியான அதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, தாவாக்கா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா, தங்கள் கட்சி உறுப்பினர்களை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைத்தாங்க. இதன் மூலமாக 8 பேர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, கோவையை சார்ந்த லோகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்காங்க. அந்த வழக்கில் திமுகவின் சின்னத்தில் வெற்றி பெற்ற அதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, தாவாக்கா உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் 8 பேரை எதிர்கட்சி உறுப்பினர்களாக கருதக்கூடாது, அனைத்து கட்சி கூட்டங்களுக்கும் அழைப்பு விடுக்கக்கூடாது, எதிர்கட்சிகள் என்ற பெயரில் சட்டமன்றத்தில் தனியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் தற்போது விசாரணைக்கு வர உள்ளது. ஆரம்பத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவோட கூட்டணி வைக்கும் போது தங்களுக்கு தனி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்தாங்க. அதற்கு காரணம், இது போன்ற ஒரு பிரச்சனை எழுந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஆனால் திமுக இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இயலாது, நாங்கள் வந்து பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க உதயசூரியன் சின்னத்திலே தங்களுடைய கூட்டணி கட்சியின் உறுப்பினர்களையும் போட்டியிட வச்சாங்க. தற்போது வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நிலைமையில் 8 பேரும் எதிர்கட்சி எம்எல்ஏவாக கருதக்கூடாது அப்படின்னு வழக்கு தொடரப்பட்டு இருப்பது கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சிகளும் தற்போது திமுகவோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வகையில் தற்போது ரொம்பவே கோபத்திலையும் இருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை தற்போது எந்த கோணத்தில் திரும்புமோ அப்படின்னும் தற்போது திமுகவுக்கு நெருக்கடி அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.